வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஆவ்ருதம் ஜ்ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேனச்ச. சங்கரபாஷ்யம். கிம் புனஹ தத் இதம் சப்தவாச்சியம் எத் காமேன ஆவிருத்தம் இது உச்சியதே. இதம் சப்தவாச்சியம் கிம்னுட்டர், தத் சப்தவாச்சியம் கிம்னு கேட்கல. இதம் சப்தவாச்சியம், இதங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? இந்த ஸ்லோகத்தில் சொன்னீங்களே இது மூடப்பட்டிருக்கு, நீங்களே அதனால் இது மூடப்பட்டிருக்குங்கிறதுனால அதனால்ங்கிறத நாங்கள் புரிஞ்சுப்போம். ஏன்னா இப்போ சப்ஜெக்டே காமேன தான், காம சப்தந்தான். அதனால் தேனங்கிறது இதுதான் சங்கரபாஷ்யத்தோட மகிமை. இதெல்லாம் தான் பாயிண்ட் பண்ணணும். தேன் ஆல்ரெடி சப்ஜெக்ட் ஆரம்பித்தாச்சு, காமங்கிற வேர்டு வந்தாச்சு. ராமசாமி ராமசாமின்னு நிறைய தூரம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ராமசாமின்னு ஒரு தூரம் சொன்னதுக்கப்புறம் அவர் அவர்னு சொல்லிகிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. அப்போ யாருன்னு கேட்டால் அவர்னா எவர்? ராமசாமி தான் அப்படின்னு சொல்லுவோம். புரியுறதா? இந்த ப்ரோ நவுனை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்க்கணும். முதல்ல நவுன் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த நவுனை விட்டுட்டு அப்புறம் ப்ரோ நவுனை ஆரம்பிச்சிட்டோம். ப்ரோ நவுனை ஆரம்பிச்சுட்டா அந்த ப்ரோ நவுன் வந்து எந்த நவுனை குறிக்கிறதுன்னு தெரிய வேண்டாம். புரியுறதோ? ப்ரோ நவுன்னா நவுன்னா தெரியும் இல்லையா? அப்புறம் கடைசியில் வந்து இந்த ப்ரோ நவுன் இதான் படிக்கிறதுக்கு சிலதான் அகர முதல எழுத்தெல்லாம்னார். ஆனால் அவனா படித்தவனுக்கு தான் கடவுளை பற்றி பேசணும்னே அர்த்தம் இருக்குது. எழுத்தே படிக்காதவன்ட்டு போய் கடவுளை பற்றி பேசாதே, அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. ஆக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? ஏத்தேன ஞானம் ஆவர்த்தம். அங்கே தேனை போட்டார், இங்கே ஏத்தேனங்கிறார். இதுவும் ப்ரோனவன் தான். இதனால் அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொன்னார்? அதனால் இது மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னார். அதனால்னா ஆசையால் அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம அர்த்தம் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்கிறார்னா, ஏத்தேன இதனால் ஞானம் ஆவிருத்தம், அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஞானினஹா நித்தியவைரிணா, ஞானினஹா நித்தியவைரிணா ஏத்தேன. அறிவாளிக்கு இது எப்பவும் எதிரிங்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன். இந்த இடத்துல ஞானின்னா விவேகி, பிரம்மஜானி இல்லை, அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் உள்ளவன் இல்லை. இங்கே விவேகி தர்மவான் நித்தியவைரிங்கிற, அதாவது இந்த ஆசை வரும்போதே இவனுக்கு தெரியும், ஓ எதிரி உள்ள நுழையிறான்ப்பா, கேர்ஃபுல் அப்படின்னு. ஏன்னா மனசில் வந்து காமம் தோன்றுவது இயற்கை. ஆனால் அது வந்து இந்த காமம் வந்து எவ்வளோ கெடுதலை உண்டு பண்ணுங்கிறது தெரிஞ்சு உடனே முளையிலேயே கிள்ளி ஆகணும். ஆக நித்திய வைரிங்கிறார். நித்திய வைரினா எப்பவும் சத்ரு. அஜ்ஞானிக்கு அப்படி இல்லை. அவன் வந்த காமம் வந்த பிறகு காமத்தோட செயலெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஐயோன்னு தலையில் வச்சுப்பான். அதுக்கப்புறம் இந்த ஆசை எதிரி, இந்த சத்ரு, இந்த ஆசை தான் என்னை கெடுத்ததுன்னா. நீயே அந்த சத்ருவை உள்ளே விட்ட முதல்ல. அஜ்ஞானிக்கு வந்து அனித்திய வைரி. அனித்திய வைரின்னா என்ன? அப்புறம் வைரியாகிறது. அந்த நேரத்தில் வைரி இல்லை, சத்ரு இல்லை. இவனுக்கு வரும்போதே தெரியும், உள்ளுக்குள்ளே என்டர் பண்ணுற போதே அந்த மனசில் டிசைர் வரும்போதே அந்த அலர்ட்னஸ் இருக்கும். அந்த அலர்ட்னஸ் இருக்கிறதுனால வந்து ஓ டேஞ்சர், உள்ளே ஆள் என்டர் பண்ணுறான், இவனுக்கு அட்ரஸ் பண்ணணும், இவனுக்கு மந்திர தந்திர யந்திர பிரயோகமெல்லாம் பண்ணி இவனை எப்படியா வெளியில் அனுப்பணும்ப்பா. என்ன பிரயோகம் பண்ணி இவன் இந்த ஆசையை வெளியில் அனுப்புறது? இதெல்லாம் சட்டில் இல்லையா? இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு குணம் இது. இந்த குணத்தை வந்து வெளியில் அனுப்பணும்னா எவ்வளவு எஃபர்ட் வேணும்? அதுக்கு தான் பிரதிபக்ஷ பாவனான்னர் பதஞ்சலி. மனசில் நிறைவை தியானம் பண்ணு அப்படிலாம். இது இருந்தால் தான் உனக்கு நிறைவா, இது இல்லைன்னா உனக்கு நிறைவு இல்லையா கேள்வி கேளுங்கிறார். இது இல்லாமல் உனக்கு என்ன குறைஞ்சி போயிடும்? அப்போ உனக்குள்ளேயே கேளுங்கிறார் பதஞ்சலி. பிரதிபக்ஷ பாவனா நிரோத, அதாவது சித்தவருத்தி நிரோதத்துக்கு பிரதிபக்ஷ பாவனா ஒரு ஒரு உபாயம், ஒன் ஆஃப் தி சொல்யூஷன். ஆக ஞானிக்கு நித்திய வைரி, ஞானினஹா நித்திய வைரினா ஏதேன ஞானம் ஆவிருத்தம்.
ஆக விவேகிக்கு எதிரியாக இருக்கிறது மூலம் இந்த ஞானம் வாழ்க்கையினுடையது. ஞானம்னா எல்லா ஞானமும் எடுத்துக்கலாம் இங்கே. ஞானம் ஆவிரதம் நித்யவரிணா சங்கராச்சாரியர். ஞானீஹி ஜானாதி அனேன அகம் அனர்த்த அனர்த்தே பிரயுக்தா பூர்வமேவ இதி துக்கீச்ச பவதி நித்யமேவ அதா அசௌ ஞானினா நித்யவைரி நது புனர் மூர்க்கஸ்ய. முட்டாளுக்கு இது வந்து சத்ரு கிடையாது, அவனுக்கு இது அல்வா சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்கிறார். சஹி காமம் திருஷ்ணா காலே மித்ரமிவ பஷ்யன்னு தத் காரியே துக்கே பிராப்தே ஜானாத்தி. முட்டாள் வந்து அதனுடைய காரியம் நடந்த பிறகு தான் புரிஞ்சுப்பான், இவன் ஆரம்பத்திலேயே இதனுடைய அனர்த்தத்தை புரிஞ்சுப்பான். திருஷ்ணையாகி அகம் துக்கித்வம் ஆபாதித்தா இது ந பூர்வமேவ அத்தா ஞானினா ஏவ நித்யவைரி. ஆக அடுத்த லைன் நித்யவரிணா காமரூபேண, காமரூபேணன்னா ஓராசை பல ஆயிரம் ஆசையாக மாறும், இச்சா ஏவ ரூபம் அஸ்ய இது காமரூபா. காமரூபேண கவுந்தேய, காமரூபம்னா நினைத்த வடிவத்தை எடுக்கக்கூடியதுன்னு பேர். சூர்பனகைக்கு ஒரு பேர் காமரூபிணின்னு. காமரூபிணின்னா அவளுக்கு வேணுங்கிற ஃபார்மை எடுத்துப்போவோம். அதனால் வந்து ராமருக்கு முன்னாடி வரும்போது ரொம்ப அழகான பொண்ணு மாதிரி வர, அப்புறம் அது ரொம்ப நேரம் இருக்காது, அது ஒரு என்னது ஒரு மூணை முக்கான இதுதான் முகூர்த்தம், ஒரு முகூர்த்த காலம் அது இருக்கும் அந்த சித்தி. அதுக்கப்புறம் பழையபடியும் ஃபார்ம் மாறிவிடும், அதுக்கப்புறம் வேறொரு இடத்துல நின்று திரும்பவும் அந்த மந்திரத்தை சொல்லணும். இப்படி ராட்சசனுக்கெல்லாம் கூட பலிக்கிறது பாருங்கள் மந்திரம். காமரூபிணி அது மாதிரி இதுவும் என்னென்னா பல்வேறு வடிவங்கள் எடுக்கும். இங்கே காமரூபம்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஆசை ஓராயிரம் ஆசையாக வடிவெடுக்கும். இது பண்ணினப்புறம் அது, அதுக்கப்புறம் அது, அதுக்கப்புறம் அது, அதுக்கப்புறம் அதுன்னு இவனே இழந்துடுவான். நல்லதாக இருந்தாலும் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய பீஸ் ஆஃப் மைண்டு ஹாப்பினஸ்ஸை இழந்துவிடக்கூடாது. என்ன வேணாலும் உலகத்தில் சாதிக்கலாம், ஆனால் நம்ம மன அமைதியையும் நம்முடைய மன அமைதியையும் ஆனந்தத்தையும் இழக்காமல் எதை வேணாலும் சம்பாதிச்சா ஓகே. அதனால் கொஞ்சமாவது மன அமைதியை இழக்க வேண்டியிருக்கும். ஆசை வந்ததுன்னா அதை செயல்படுத்துகிற வரைக்கும் மன அமைதியை சிறிதாவது நாம் இழக்கத்தான் வேண்டியிருக்கும். அதனால் எப்பவும் அந்த அது அந்த குவைட்டிடியூட்னஸை விட்டுடக்கூடாது, அதோடு தான் அந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆஹா காமரூபேண, அது மாத்திரமில்லை, சரி ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றிட்டா போறோன்னு சொல்லி என்றைக்காவது ஒரு நாளாக ஃபுல் ஸ்டாப் ஆகிருக்காது. இத்தனை வருஷமாக ஆசைப்பட்டிருக்கோமே, என்றைக்காவது ஆசை இனிமேல் எனக்கு வேண்டியதில்லை போகும் அப்படின்னு யாராவது திருப்தியாக போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அலம்புத்தி வர்றதான்னா வராது, வராது. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது இதில் நிறைய சொல்லணும். ஒரு க்ஷத்ரியனுக்கு இருக்கிற போதுங்கிற மனப்பான்மை, பிராமணனுக்கு இருக்கிற போதும் மனப்பான்மை எல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதுவும் வயசானவங்களுக்கு இருக்கிற போதும் மனப்பான்மை, சின்ன வயசில் இருக்கிறவங்கள்ட்ட போதும் மனப்பான்மை இருக்கப்படாது. அவன் தர்மமாக பண்ணணும் நிறைய விஷயங்கள், அது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். எங்கே இருக்கிறது அங்கே போட்டு அங்கே இருக்கப்பட்டு குழப்பிடப்படாது, ஏன்னா இது வேல்யூ சம்மந்தப்பட்டது, ரிலேட்டிவ். தர்மமான விஷயத்தில் அதாவது என்னோடய பீஸ் ஆஃப் மைண்டையும் ரியல் ஹாப்பினஸ்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுற எந்த ஆசைக்கும் நான் எந்த வயசுலையும் இடம் கொடுக்கக்கூடாது. தர்மமாக இருந்தால் அது அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். ஒரு வயசுக்கு அப்புறமும் ஆசைப்பட்டுருந்தால் ரொம்ப தப்பு. பிராமணன் எப்போவுமே திருப்தியாக இருக்கணுமா, க்ஷத்ரியன் நாட்டு விஷயத்தில் மக்களுக்கு செய்கிறதுல திருப்தி அடையக்கூடாது. செல்ஃபாக திருப்தியாக இருக்கலாம், ஆனால் மக்களுக்கெல்லாம் நான் செஞ்சுட்டேன்னு அவன் சந்தோஷப்படக்கூடாதானா, இப்படிலாம் இருக்குது. அப்படி இருந்தால் தான் நாட்டுக்கு ப்ரோக்ரெஸ் இருக்கும். அது இன்ஸ்டிடியூஷன் வேறு, இண்டிவிஜுவல் வேறேன்னு தெரிஞ்சு அழகாக ஹேண்டில் பண்ண தெரியணும். சில பேருக்கு இன்ஸ்டிடியூஷனே இண்டிவிஜுவலே இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷனே இண்டிவிஜுவல் ஆகிடுத்துன்னா ப்ராப்ளம். இன்ஸ்டிடியூஷனோட நான் எவ்வளோ தூரம் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் பண்ணிக்கக்கூடாதுங்கிறதுல எனக்கு கண்ட்ரோல் வேணும், இல்லாட்டி என்னோடய பீஸ் ஆஃப் மைண்ட் ஹாப்பினஸ் போயிடும். இது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். அதனால் அது மாத்திரம் இல்லை,
எவ்வளவு கஷ்டப்பட்டு பூர்த்தி பண்ணாலும் போதாது. அதனால் துஷ்பூரம்ங்கிறார், கஷ்டப்பட்டு தான் இதை நிறைவேற்றணும். ஒரு காரியத்தை பண்ணி முடிக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பூர்த்தி பண்ண வேண்டியிருக்கு. இந்த நாடு நல்லா இருக்கணும்னு ஒரு மனுஷன் நினச்சிட்டார், முடிஞ்சிருமா, விட்டுருவானா எல்லாரும். ஒரு மனுஷன் நினச்சிட்டார் இந்த நாடு நல்லா இருக்கணும், மக்கள்லாம் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் வேலை வேணும், எல்லாருக்கும் பணம் வேணும், எல்லோரும் சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நினச்சிட்டார். அது அந்த அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவர் கஷ்டப்படணுமா, சந்தோஷமாக பண்ண முடியுமா? அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு படாது பாடுபடணும். துஷ்பூரம், தர்மமான ஆசையவே கஷ்டப்பட்டு தான் நிறைவேற்றணும்னு சொல்கிறோம். எந்த ஆசையும் கஷ்டப்பட்டு தான். ஆக துக்கேன பூரணம் துஷ்பூரணம், நிறைவேற்றுவதற்கு துன்பப்பட வேண்டும். இது சொல்கிறார் காமரூபேன ஏத்தேன, அதான் பல வடிவம் எடுக்கக்கூடிய இந்த ஆசை, கஷ்டப்பட்டு பூர்த்தி பண்ண வேண்டிய இந்த ஆசை. அனலம், அனலம்னு சொன்னால் திருப்தியே வராது. அலம்னா போதும்னு அர்த்தம். அனலம், நெருப்புக்கு பேர் அனலகான்னு பேர். நெருப்பில் நீங்கள் என்னத்தை போடுங்கோ, போட்டாலும் எல்லாத்தையும் எத்தனை குடம் நெய்யை ஊற்றுங்கோ திரும்பவும் கொண்டாங்கும். நம்மளாக நிறுத்திட்டா ஓகே, இல்லாட்டி என்னத்தை ஹவிஸை போடுங்கோ அத்தனையும் சாப்பிட்டுட்டு இன்னும் சாப்பிட்றதுக்கு ரெடின்னு தான் சொல்லும். அது மாதிரி நெருப்பு. அதனால தான் காமாக்னிகின்னே சொல்கிறோம், குரோதாக்னிகி காமாக்னிகி. சில பேரோட கோபமெல்லாம் வெறியே தீராது, அடிச்சு அடித்து சில பேர் வெட்டுறான் பாருங்கோ, சுடுறவன்லாம் பாருங்கோ, செத்து போய் விழுந்ததுக்கப்புறம் சுட்டுண்டே இருப்போம் வெறி. இந்த குரோதாக்னி ஒன்று வெட்டிவிட்டான், ஏதோ பண்ணிட்டான்னு அதுக்கப்புறமும் போட்டு போட்டு குத்தின்ண்டே இருப்போம். அந்த கோப வெறி திட்டுறதும் அப்படித்தான், ஆயுதங்களால் பண்ணுறதும் இப்படி தான். அதனால் துஷ்பூரம் அனலம் சொல்கிறார். காமஹாங்கிறது காமரூபகா காமஹாங்கிறார், ஏன் வச்சுங்க இங்கே காமரூபகா காமஹா, துஷ்பூரகா காமஹா, அனலகா காமஹா. காமத்துக்கு இத்தனை அட்ஜெக்டிவ்ஸ் போடுறார். பல வடிவங்களை எடுக்கக்கூடிய ஆசை, ஒரு ஆசை பல வடிவங்களை எடுக்கும். அது மட்டுமல்ல, ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு துன்பப்பட வேண்டி இருக்கும். இரண்டு, மூன்று, எவ்வளவுதான் நிறைவேற்றினாலும் நிறைவு பெறாது. ஏழு ஜாடி தங்கக்கு அதுதான். ஆக அனலேனச்ச அஸ்ய அலம் பரியாப்தி ந வித்யதே. எனக்கு போரும்ப்பா, நான் நிறைவாக இருக்கேன். எத்தனை பேர் சொல்கிறாங்க அதுதான். என்ன சொல்கிறது, நிறைவான மாசிலா மனமே ஈசன் கோயில். செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு, செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு. இருக்கிற போகும்பா, இல்லை யாரை பார்த்து நான் சூடு போட்டுக்க விரும்பலை, அதனால் நான் பாட்டுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணியாச்சு, நான் இனி அமைதியாக இருக்கேன் அப்படி சொல்லி அமைதி ஆகணும். அடுத்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகத்துக்கு சொல்கிறார். இப்போ சரி சுவாமி, இதெல்லாம் புரிஞ்சு போயிடுது, ப்ராப்ளம் புரிஞ்சு போயிடுது, பாவத்துக்கு காரணம் என்ன, காமாக, அதுவே குரோதமாக மாறுறது, புரிஞ்சு போயிடுது. இதுதான் பாவங்களுக்கு, எவ்வளவு பண்ணால் மகா அசனகாங்கிறதும் அனலகாங்கிறதும் ஒன்று தான். மகா அசனகா அப்படின்னு சொன்னால் அதுவும் நெருப்பை தான் குறிக்கிறது. இங்கே அனலகா, எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிடும்னு அர்த்தம். போதும்னு சொல்லாது, ஆசைக்கு போதுங்கிற மனோபாவம் கிடையாது. அதே மாதிரி அது வந்து நிறைய சாப்பிடுவது அப்படின்னு அந்த உதாரணத்தை சொன்னார். இதெல்லாம் லட்சணங்கள்லாம் பார்த்துட்டோம், இத்தனை லட்சணங்கள். மகாசனஹா மகாசனஹா காமஹா, மகாபாப்மா காமஹா, காமரூபஹா காமஹா, துஷ்பூரஹா காமஹா, அனலஹா காமஹா, ஞான ஆவரகஹா காமஹா. அது நம்ம எடுத்துக்கணும். அறிவை மறைப்பது காமம், அதனால தான் காமத்துக்கு கண் இல்லைன்னு சொல்கிறது. கண் இல்லைன்னு சொன்னால் அறிவு இல்லைன்னு அர்த்தம். கண்ணுன்னா இந்த கண் இல்லை, அறிவு வேலை செய்ய வேண்டாம். இந்த கண், இந்த கண் அறிவு கண்ணை மறைக்கிறது, இந்த கண் அறிவு கண்ணை மறைக்கிறது. அதனால தான் காமத்துக்கு கண் இல்லைன்னா, இந்த கண்ணுக்கு காமம் இருக்குது, அந்த கண்ணுக்கு அந்த க அந்த என்னென்ன அது கண், அந்த கண் இதுக்கு ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறது. சரி, இது எங்கே இருக்குது முதல்ல?
இது எவன் எப்படி நுழையிறான், ஃபஸ்ட்டு ஆளை முதல்ல எப்படி உள்ளே என்டர் பண்ணுறான், அவன் என்டர் பண்ணுறது எங்கேருந்து என்டர் பண்ணுறான்னு தெரிஞ்சு அங்கேயே அடித்து அடித்து அனுப்பிச்சு விடலான்னா. இந்த உள்ளுக்குள்ளே ஆள் வந்து உள்ளே நுழைஞ்சு டிஸ்டர்ப் பண்ணுறான்ப்பா. நம்ம வீட்டுக்குள்ளே பெரிய காம்பவுண்டுக்குள்ளே நம்ம இருக்கோம், உள்ளுக்குள்ளே ஒருத்தன் வந்து நம்மளை இடைஞ்சல் பண்ணுறான்னா இவன் எந்த வழியாக வரான் தெரியல. கேட்டெல்லாம் பூட்டியிருக்கு, செக்யூரிட்டிலாம் கூட போட்டிருக்கு, எல்லாம் போட்டிருக்கு, இந்த ஆள் எப்படி வந்தான் உள்ளுக்குள்ளே அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அது மாதிரி இங்கே சொல்கிறதுக்கு உதாரணத்துக்காக சொன்னேன், ரொம்ப எக்ஸ்டன் பண்ணிடாங்க. எங்கேருந்து வரான்னு தெரிஞ்சால் அங்கேயே இவனை நிறுத்தி அட்ரஸ் பண்ணி போயிட்டு வா சொல்லி அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் காமத்தின் இருப்பிடம் எங்கே, காமம் தோன்றுவது எதன் வழியாக காமம் உள்ளே நுழைகிறது, காமம் எதன் வழியாக உள்ளே நுழைந்து உள்ளே நிலை பெறுகிறது அதை நாம் பார்க்க வேண்டும். தெரிஞ்சால் ஓட்டுறது சுலபம், எங்கேருந்து வரான்னே தெரியலையே அப்படின்னா. அதுதான் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகம்.